ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். புட்டு செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு ரவையை வறுத்துக்கலாம். இந்த ரவையோட வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும், லைட்டாக வறுத்தா போதும். ஸ்மெல் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி மாவு, அதில் அரை கப்பு ரவையை வறுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு மாவும் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிடலாம். ஒரேடியாக நிறைய தண்ணியை ஊற்றிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கணும் தண்ணியை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு காமணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். காமணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சாதான் புட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் காஞ்சிருக்கு, முதல்ல இருந்த மாதிரி ஈரமாக இல்லை. அப்போ கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு தெளித்து பிசைஞ்சிக்க வேண்டியதான். மாவு கொஞ்சம் காஞ்சி போயிடும், ஆனால் அடுத்து நீங்கள் தண்ணி விட்டு தெளிக்கும்போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இனி இதை நம்ம குழாயில் போட்டுக்கலாம். குழாய் இல்லாதவங்க வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுருங்க. துருவின தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கணும். அடியில் கையை வச்சு இதை பார்த்துக்குங்க, இது இலகி வந்துடாமல் இருக்கணும். தேங்காய் கொஞ்சம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் மாவு. மாவு மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய், மறுபடியும் ஒரு கை அளவு கொஞ்சமாக மாவு, தேங்காய், கொஞ்சம் மாவு, தேங்காய். இந்த மாதிரி மாற்றி மாற்றி குழாய் நிறைய போட வேண்டியதான். மாவு தேங்காய் உங்களுக்கு நிறைய போட பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சுருவோம். இது வந்து இந்த ஆவி வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக துணி சுற்றிக்குங்க, அப்போ தான் போட்டு சீக்கிரம் வெந்து கிடைக்கும். குழாய் வச்சுக்கிட்டு மூடிட வேண்டியதான். இந்த ஓட்டை வழியாக ஆவி வந்ததும் புட்டு வெந்துருச்சு. இப்போ புட்டு வந்து வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா புட்டு மேலே வந்து இந்த குழாய் மேலே ஆவி வருது. ஆவி வந்தால் புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து பின்னாடி கத்தி எடுத்துருங்க, இல்லைன்னா தோசை கரண்டியோட மறுபக்கத்தை எடுத்து அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல வாசனையான டேஸ்டான அரிசி ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றேன்னா வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஜீனி மட்டும் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பவஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.